அப்புறம் அது போக நல்லி எலும்புக்குள்ள இருக்குமே, அதை எடுத்து ஒரு ஃப்ரை பண்ணி தனியா சமைச்சு எடுத்து வச்சிருங்க. நல்லி எலும்பு ஃப்ரை பண்ணிடுறேன், அதையும் பண்ணிடுறேன் சார். அப்புறம் ஒரு மூளை பொரியல், மூளை பொரியல். அப்புறம் ஒரு ரத்த பொரியல், ரத்த பொரியல். அப்புறம் போட்டி, போட்டி. சரிங்க சார், எல்லாத்தையும் பண்ணிடுறேன். சார், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இதெல்லாம் ஒருவேளை சாப்பிடுறதுக்கா, இல்ல இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் வெளியே கடைக்கடை வைக்க போறீங்களா? ஐயா, ஒரு வேளைக்கு தான், அது எனக்கு மட்டும் தான். ஒரு வேளை சாப்பிடுறதுக்கு இது பத்தாது. இருங்க, மீதி சொல்றேன். என்ன இதெல்லாம் பண்ணி வேஸ்ட் ஆயிருமோ கொஞ்சம் பயமா இருக்கு. வேஸ்டா? நீங்க வேற கவலையே படாதீங்க, இதெல்லாம் எங்க மாமாக்கு மட்டும் தான் சொல்லிருக்கு, இன்னும் நாங்க எங்களுக்கு சொல்லவே இல்ல. எனக்கு டிராகன் சிக்கனும் சிக்கன் லாலிபப்பும் பண்ண சொல்லிடுங்க. என்ன பண்ணிடலாம்ல? தாராளமா பண்ணிடலாம் மேடம். அப்படியே எனக்கு சிக்கன் பாபிக்யூ பண்ணிடுங்க. பூண்டு விடுதலாம் போட்டு ஒரு டைப்பா பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதையே இஞ்சி விடுதலாம் போட்டு ஒரு டைப்பா பண்ணுவாங்க. அதனால நீங்க ரெண்டு டைப்பாவும் பண்ணிடுங்க. அப்புறம் நான் குழம்பு அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதனால ஒரு மட்டன் குழம்பு, ஒரு சிக்கன் குழம்பு மட்டும் வச்சா போதும். சரிங்க சார். எல்லாத்தையும் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிருங்க, எனக்கு பாசி தாங்காது. முடிச்சிடறேன் சார், முடிச்சிடறேன் சார். அங்கிள், ஒரு நிமிஷம், எனக்கு கூடவே ஒரு சூப் கொடுங்க. ஆமாமா, எனக்கு ஒரு சூப் கொடுத்துருங்க. எல்லாம் சீக்கிரமா பண்ணிருங்க. கொடுக்குறேம்மா, சீக்கிரம் பண்ணிருங்க. பெரிய கப்பா கொடுங்க. வாங்க. குழந்தையா இது, குட்டி சாத்தம், என்ன போடு போடுது பாரு. அந்த ஆள் என்னடானா, கழுத்துக்கு கீழே வயிறா வச்சிருப்பான் போல் இருக்கு. இத்தனை எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க, இதென்ன வீடா இல்ல வேற ஏதாவதா? என்ன திருப்பி வேண்டி கிடக்கு, ஒழுங்கா வெங்காயத்தை விட்டுங்க. நான் போய் கேஸ் இருக்கான்னு பாக்குறேன். அப்புறம் சமைக்கும் போது கேஸ் திடீர்னு காலி ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம தான் மாட்டிக்குவோம். மட மடன்னு வேலையை பாருங்க. என்ன சார், சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்களாவா? எக்கச்சக்கமா சொல்லிருக்காங்க. பரவாயில்ல, எல்லாத்தையுமே பண்ணி அசத்தினுங்க. எப்ப பார்த்தாலுமே சமையல் நாளே அந்த வெண்ணிலா வெண்ணிலான்னு சொல்லி ரொம்ப பீத்திப்பாங்க. இன்னைக்கு நீங்க அவங்க சொன்ன மெனு எல்லாத்தையுமே அட்டகாசமா செஞ்சு அந்த வெண்ணிலா மூஞ்சில கரிய பூசணும். புரியுதா? சொல்லிட்டீங்கல்ல, விடுங்க மேடம், பூசிடுறேன் கரிய. அப்படி நீங்க பண்ணா மட்டும்தான் நீங்க இங்க நிரந்தரமா தங்க முடியும். நாங்க இருக்கும் போது நீங்க கவலைப்படாதீங்க மேடம், நான் தான் சொல்றேன்ல, நீங்க போய் உங்க வேலைய பாருங்க, நாங்க எங்க வேலைய பாக்குறோம். சரி, சீக்கிரம் வேலைய ஆரம்பிங்க. ஓகே மேடம், வேலைய ஆகட்டும், சீக்கிரம்.
அப்பாடா, ஒரு வழியா எல்லாத்தையும் பிரம்மாதமா சமைச்சு முடிச்சாச்சு. ரொம்ப டயர்டா இருக்குது, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். நீங்களும் ஃப்ரெஷ் ஆயிடுங்க, ஏன்னா இப்ப நம்ம சர்வ் பண்ண போறோம். பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியம், புரியுதா? நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்களும் ரெடி ஆயிட்டு வந்துருங்க. ஜனனி சூப்பர்ல, எல்லாமே செம்மையா இருக்கு. ரொம்ப பிரமாதமா சமைச்சிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் திருப்தியா பரிமாறுங்க. சரிங்க, ஓகே. என்னம்மா எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? ஆமா சார். எல்லாத்தையும் எடுத்து வந்து டைனிங் டேபிள்ல வைங்க. வாங்க, சீக்கிரமா கொண்டு போய் வை. இன்னைக்கு எல்லாம் மறந்துடும். அம்மா அம்மா, ஆ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க. ஆயிடுச்சா? ஆ எனக்கு பசி கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு, அதனால நல்ல பசிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டோன்னா பின்னி எடுக்கலாம். அதுக்காக தான் வெயிட் பண்றேன். நீ சாப்பிடுமா? சின்ன மாப்பிள்ள, நீங்க வாங்க சாப்பிடலாம். இல்ல த, எனக்கு இப்ப பசிக்கல, அப்புறம் சாப்பிடறேன். வாங்க வாங்க மேடம், வாங்க வாங்க உட்காருங்க மேடம். என்னங்க ஏங்க, என் கூட வரப்போறா இல்லையா? அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் லூட்டி அடிச்சிட்டு இருக்கீங்களா? மரியாதையா எந்திரிச்சு வாங்க. இல்ல ஜிலேபி, நிலைமைய புரிஞ்சுக்கோ, எனக்கு நிஜமாவே பசி இல்ல. பசி இல்லையா? இங்க பாருங்க, இப்ப மட்டும் நீங்க வரல, அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்பவுமே பசியே இல்லாம பண்ணிடுவே, பாத்துக்கோங்க. ஒழுங்கா வந்துருங்க. இருஜிலேபி, ஐயோ மாமா மாட்டிக்கிட்டாரே. இங்க பாருங்க, சாப்பாடு முன்ன பண்ண இருந்தாலும் சூப்பரா இருக்குன்னு மட்டும்தான் நீங்க அங்க வந்து சொல்லணும். ஏதாவது சொதப்பு நீங்க உங்களுடைய உங்களை. சரி ஜிலேபி, அதே மாதிரி சொல்லிடுறேன். வாங்கம்மா, அடடே வாங்க சார், வாங்க வாங்க உட்காருங்க. Thank you.
சூப்பர் சூப்பர் அருமையா இருக்கு. எனக்கு தெரியும் சார், எனக்கு தெரியும். எனக்கு நீங்க கொடுத்த சர்டிபிகேட் தான் ரொம்ப ரொம்ப பெருசு. ஏன்னா உங்களுக்கு தான் சாப்பாட்டுல தனி கவனம்னு சொன்னாங்க. நீங்களே சூப்பர்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. ஐயோ என்ன சார், கண்ணுல தண்ணி வருது, கார் அதிகமா இருக்கா, தண்ணி வேணா குடிச்சிட்டு சாப்பிடுங்க. இப்படி ஒரு சாப்பாட்டே சாப்பிட்டதில்ல, இது ஆனந்த கண்ணீரியா. அதான் பார்த்தேன், நான் சமைச்ச சாப்பாடை சாப்பிட்ட எல்லாருமே எப்பவுமே இந்த மாதிரிதான் புகழ்ந்து தள்ளிடுவாங்க. ஏன்னா டேஸ்ட் அப்படி. என்னாச்சு, ஏன் பாதிலே எந்திரிச்சு போறாங்க? கௌதம், இதா சந்தர்ப்பம், வாங்க சீக்கிரமா போய் நம்ம ஐட்டத்தை மாத்தி வச்சிடலாம். இவெல்லாம் ஒரு ஆளு, இவனை கூப்பிட்டு கொண்டு வந்து வச்சு வீட்டுல சமைக்க வச்சிட்டமே, சாப்பிடற மாதிரியா இருக்கு. எல்லாத்துலயும் உப்பு காரம், வாயில எதையுமே விக்க முடியல. ஒரே நாள்ல என்ன படுக்க வச்சிருவா போல இருக்க. எங்க இருந்து போய் இவனை பிடிச்சிங்க? நாசமா பண்ணுவேன், நாசமா பண்ணுவேன். இவன் மட்டும் என் கையில சிக்கணும், அவ்வளவுதான். ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு. எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கு. கலக்கிட்டாங்க உன்னோட சமையல விட. இல்ல கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு, இருந்தாலும் நல்லா இருக்கு. மாம்ஸ் வாங்க எங்களோட சாப்பிடு.
சாப்பிடுங்க, நல்லா இருக்கு எல்லாமே. எனக்கு வேண்டாமா, எனக்கு வேண்டாம், எரியுது. மாமா என்ன நம்புவீங்களா மாட்டீங்களா? வந்து சாப்பிட்டு பாருங்க. அப்படிங்கிற ஐயோ, சாப்பிடுற ஆசை யாரும் விட்டுச்சு. இது வர 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 வர. பிரமாதம் பிரமாதம். அப்புறம் சாப்பாடு எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே பிரமாதம். என்ன நடக்குது? அதாமா, எனக்கு ஒன்றும் தெரியல. அது எப்படி அவங்க மட்டும் எப்படி சாப்பிடுறாங்க? மருதண்ணே, எனக்கு என்னவோ கண்டிப்பா அந்த ஜனனி தான் ஏதோ சதி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். நைட் இவங்க சமைக்கும் போது நாம மூணு பேரும் இன்னைக்கு காவலுக்கு நிக்கலாம். சாப்பாடு சமைச்சு அது டைனிங் ஹாலுக்கு வர வரைக்கும் அந்த ஜனனி கௌதம் யாரையுமே கிச்சனுக்குள்ள போகவே விடக்கூடாது. நம்ம கவனமா பாத்துக்கணும். சாப்பாட்டை கடைசி வரைக்கும் பாதுகாத்து நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கொடுக்கணும். என்ன மாதிரி தானே? கண்டிப்பா பாத்துக்கலாம்.